ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்தில் நான் 200வது 100வது நாள் ஷீல்டு வாங்குகிறேன். தர்மதுரைக்கு அடுத்து இந்த படம் வாங்கியிருக்கேன். வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கர் புஷ்கர் காயத்ரி. என் லைஃப்பில் நிறைய படம் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. மிக அருமையான ஒரு டெடிக்கேஷனான ஒரு டைரக்டர்ஸ். டே நைட்டு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே கிடையாது. இந்த படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு முகமது ஷெரீப், அவன் தான் என்னை செலக்ட் பண்ணான். நானே விரும்பி கேட்டேன், நானே விரும்பி தான் கேட்டேன். ஏன்னா மாதவன் சார் கூட நம்ம அலைப்பாய் இதெல்லாம் ஜெயிலில் பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்கிறான் பையன், நம்மளாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னா. ஆனால் இன்றைக்கும் அதே கிரேஸில் தான் இருக்கார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ரொம்ப எஜுகேட்டட் டீமு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக. அப்கோர்ஸ் நைட்டுன்னும்போது கொஞ்சம் நிக்கில் முருகன் சொன்ன மாதிரி ஏஜ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம், 90வது நாள் ஷீல்டு வாங்கும்போது அதை அவன் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒய்நாட் ஸ்டுடியோ, அவங்களுடைய ஆரம்ப காலத்துன்னு நான் பார்த்துட்ருக்கேன். வித்தியாசமான படங்களே எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் அதே கீப் பண்ணுங்கள். அப்புறம் சாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்கு, அந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா வந்துட்டான். இன்னும் நல்லா வருவேன், இன்னும் சூப்பராக வருவேன், சூப்பராக வருவேன். இளையராஜா காலத்துலன்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு பீட் இருக்குது, அதில் ஒரு ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் நான். கொஞ்சம் கூட அதில் வந்து போலித்தனம் கிடையாது, சும்மா மேடைக்காக சொல்கிறது கிடையாது. அப்புறம் வரலட்சுமி, அடேப்பா நைட்டில் ரத்தத்தில் போட்டு அது மனு கிடக்குது பாவம், என்னடா இது. நம்ம வரலட்சுமி எப்படி பார்த்தோம், இங்கே வந்து படுத்துட்டு கிடக்குது மூஞ்சி கூட காட்டாமல். சரி நமக்கும் நைட்டில் பொழுது போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தா அதை பார்த்துன்னு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். சரி அவங்க காம்பினேஷன் இல்லை. அப்புறம் ஸ்ரதா, ஸ்ரதா ரொம்ப அருமையாக இருந்துச்சு படத்தில் தான் பார்த்தேன். ஏன்னா காம்பினேஷன் சீன் எங்களுக்கு இல்லை, வெகு இயல்பான ஒரு அது என்ன பண்ணுறது, அந்த சீன்லாம் அப்படியே லவ் பண்ண மாதிரி இருக்குது. படம் பார்க்கும்போதே இப்படி தான் இருப்பாங்க, ஒரு இன்டிமேட் கப்புள்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச். உண்மையாகவே மாதவன் சாருக்கு கொடுக்க அவர் லக்கு, அதெல்லாம் வயிற்றுச்சில் பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த படத்தில் அப்பா அம்மா, அப்பா கேரக்டரு இல்லை மாமா கேரக்டரு, அது மாதிரி சித்தப்பா கேரக்டர் ஏதாவது கிடச்சி நம்மளாக போய் கேட்டு வாங்கணும். ஷெரீப் டைரக்டராக பண்ணும்போது நம்மளே கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அது மாதிரி மீனா, அடேப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு பொட்டை பிள்ளை மாதிரி இல்லாமல் ஆம்பளைக்கு 1000 ஆம்பளைக்கு சமமாக வேலை செஞ்சாகும். அதுமாதிரி சூர்யா டப்பிங்கில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். சூர்யா அவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்து. இந்த டீம் அப்படியே ஃபுல்லாக எல்லாமே அடுத்த படம் டைரக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு சின்சியரான ஒர்க்கர். விஜய் சேதுபதி வந்துட்டார், இனிமேல் நான் பேசுகிறது கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இவ்வளோ கரெக்ட் டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் தர்மதுரை படத்தில் நடித்து அதுலேயும் 100வது நாள் ஷீல்டு வாங்கினேன், இப்போ இதுலேயும் 100வது நாள் ஷீல்டு. இந்த வருஷம் இனிமையான வருஷம், நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய தயாரிப்பாளருடைய படம் ஓடணும், இந்த சினிமா நல்லா இருக்கணும். அதுக்காக ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அழைத்த நிக்கிலுக்கு நன்றி, வணக்கம்.